ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல், அது மட்டும் இல்லாமல் தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த நாளும் நாளுக்குண்டான விசேஷ பலன்களையும் பார்க்க போகிறோம். 7/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 24 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. 8:54 வரை பின்பு பரணி. இன்றைய திதி விதியை. 4:09 வரை பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. நல்ல நேரம் 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி 7 அஸ்வினி நட்சத்திரம் ஆக 4 இன்றைக்குண்டான நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாத இன்றைய தேதியில் மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவா இல்லையா, 1க்கும் மேற்பட்ட தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நடக்கலைன்னு வருத்தப்பட்டுருந்த செய்திகள்லாம் உடனே அந்த காரியம் நடந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி நேற்றையும் சொன்ன கௌரி விரதம் இன்றைக்கும் கௌரி விரதத்துக்குண்டானதாக இருக்கும். சில இடங்களில் இன்றைய தினத்தில் கௌரி விரதத்தை விசேஷகரமாக கொண்டாடுற வழக்கங்கள் உண்டு. ஆக இன்றைக்கி 4 சிறப்பான நாள்னு சொல்லி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துவிட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், சில நேரங்கள் எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்கள்லாம் ரொம்ப அழகாக ஃபேஸ் பண்ணி ரொம்ப அழகாக அதை சரி பண்ணுறதுக்குண்டானதாக இன்றைய தேதி அமையும். அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாள். எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் மாதிரி இன்றைய தினத்தில் அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துருக்கும். எடுத்து அந்த காரியத்தை ஜெயிக்காமல் விடமாட்டேன்னு செயல்படுவேன். கிளாத் துணி சம்பந்தமாக, டெக்ஸ்டைல் சம்பந்தமாக அழகு நிலையங்கள் வச்சுருக்கிறவா, பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்குறவா, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, உணவு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, பயன்கள் உண்டு, வியாபார அனுகூல்யமாகவும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சில சொந்த பந்தங்களுடைய குணாதிசயங்கள்லாம் தெரிஞ்சுவிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி என்பர்கள், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நின்று உதவி செய்யக்கூடிய நல்ல நாள். முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் நீங்கள் கேட்டு யார் உதவி தரலைனாலும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வல். சகோதர சகோதரிகளுக்கு கடமை மாதிரி இருந்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேல். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை. ஒரு இடத்த கடக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில நல்லது கெட்டதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதில் செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் தொழிலையும் கூட. பெற்றவாளுடைய மன சங்கடப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசவும் கூடாது, செயல்பாட்டவும் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட நம்மளுடைய துக்கங்களை எடுத்துகிட்டு செல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் 3வது மனுஷனுடைய கேஷை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை தரும். ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி என்பர்களே, நன்மையான நாள். இந்த தினத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செயல்படுவேன். இன்னொருத்தட்ட கேட்டுண்டு அவ மனசு புண்படப்படாதுன்னு பார்த்து இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவேன். சட்டுன்னு அவள் எதாவது பேசும்போது உங்களுக்கு மன சங்கடங்களாகும். அது ஒரு சில நேரங்களில் மன வருத்தருக்கும், ஒரு சில நேரங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மனோபாவங்களாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த விஷயங்கள் விடாது உழைச்சி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மன திருப்தியோடு இருக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுக்குண்டான பலாபலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் நீடிக்கும். ரொம்ப நாளாக இருந்த தடைகள்லாம் போய் இன்றைய தினத்தில் பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு.
ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று கணவன் மனைவி பேர்லேயோ குழந்தை பேர்லேயோ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ன்ற தினத்தில் இருக்கும், யோசனைகளும் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, சிரமம் பார்க்காம ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஒரு சில நேரங்கள் முடியலேனா கூட கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேன். நிச்சயம் வெற்றி பெற்றே தீர்வேன். 4 பேர் 4 விதத்தில் பேசுவார். இருப்பினும் மனசை திடம் பண்ணி இந்த காரியத்தை எடுப்பார். வீட்டு அருகாமையில் கூட இடம் சம்பந்தமான பிரச்சனைகளில் பேச்சு வழக்கில் சட்டுன்னு பேசுறத தவிர்த்துக்கிற நல்லது. பின்னாடி பேசுனது அப்படியே நின்றுடும், அது உங்களுக்கு ஒரு பதிவுகள் மாதிரி ஆகி பின்னாடி பிரச்சனைகள் வரலாம். வேலையாட்களில் மேலதிகாரிகள் மூலமான சில சிரமங்கள் இருக்கும். அப்படி சிரமங்களை தவிர்த்துக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சில நேரங்கள் கூட வேலை செய்கிறவா எதிர்மறையாக பேசுவா, இருப்பினும் மனசை திடப்படுத்தி கொண்டு தெய்வாதீனமாக தெய்வநாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை தரும். கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். ஊர் விட்டு இடம் மாறி வேலை செய்கிறவா, இந்த வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால நான் திருப்பி ஊருக்கே போகிறேன், இடமாற்றம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நிம்மதியாக இருந்து பல விஷயங்கள்லாம் சாதிப்பேன். சில நேரங்கள் திருஷ்டிப்பட்டாப்பில் ஒவ்வொருத்தரும் வந்து அதை சில யோசனைகள் சொல்லி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடுவதனால வேலை அவ்வளோ சீக்கிரம் இடம் மாறிட வேண்டாம். இப்போ நல்ல வேலையாக இருந்துருக்கு, அதை அப்படியே கடைபிடிச்சிக்கிறது. இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கெல்லாம் வேலை வாய்ப்பு அமோகமாக கிடச்சிரும். திருமணக்காரி எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. தொழில் ரீதியாக இடமாற்றம் பண்ணணும், வெளியூர் பிரயாணம் பண்ணோம், வெளிநாடு பிரயாணம் பண்ணோம், இதுக்குண்டான யோசனைகள் தாராளமாக பண்ணிக்கலாம். இருப்பினும் ஒரு நபருடைய பேச்சை கேட்டு செயல்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். விடாப்படியாக எடுக்க முயற்சிகள்லாம் லாபகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல வெற்றிகள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் எழுதணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் உண்டு. படித்த படிப்புக்குண்டான வெற்றிகளும் காத்துன்ருக்கு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு நகைச்சுவையாக பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. பிறர் மனசை புண்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் லாபகரமாக செய்யணும் லாபகரமாக செய்யணும்னு செயல்படுவேன். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருந்துன்னு இருக்கு, அனுகூல்யம் இருக்குதுன்னு பார்த்து தான் செயல்படுவேன். முந்தி இலவசமாக பண்ணதெல்லாம் விட்டுடுவேன். இனி மட்டும் இலவசம்லாம் கிடையாது. ஒவ்வொரு நேரமாக இருந்தாலும் இது எனக்கு சர்வீஸ் சார்ஜ் தேவைங்கிற மாதிரி இருந்து பேசி தான் அந்த காரியத்தை பண்ணுவேன். அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துருக்கு. நல்லது பண்ணியும் கெட்ட பேர் தான் வருது, அதுக்கப்புறம் எதுக்கு பண்ணி விட்டுன்னு அப்படின்னு யோசிப்பேன். மற்றபடி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் யதார்த்த பண்ணங்கள்லாம் பண்ணுவேன். இருப்பினும் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மனோபக்குவத்தை கொஞ்சம் திடப்படுத்திட்டு எல்லா காரியத்தை பண்ணுறதா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவா திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய முடிவுகளை ஓரிரு நாள் கழித்து எடுக்கிறது நல்ல பலன்களை தரும். மேலும் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா தன்னை பற்றியே சில நேரங்கள் எடுத்து சொல்லும்போது அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பேசின்னு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடத்து சம்பந்தமான பிரச்சனையை ஓரிரு நாள் கழிச்சு அதை அணுகிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போய் சுவாமி வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துன்ருக்கு. பண வரவுகள் தேடி வரும். வரா கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் போய் விநாயகர் வழிபாடு, க்ஷேத்திர விருட்ச வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மேன்மையான நாள். சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சாலும் அப்படியே நடந்துடும். நல்ல கனவுகள் பலிதமாகும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பட்டமாக தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகங்கள் பூர்ணமாக இருந்துருக்கும். கணவர் மனைவி பேர்லேயோ மனைவி கணவர் பேர்லேயோ ஏதேனும் ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி டிராயிங் படிச்சுட்டு இருக்கிறவா
கிராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்குவா, வீட்டிலே இருந்தே கைவினை பொருட்கள்லாம் தயாரிக்கிறவாளுக்கு பெரிய ஆர்டர்கள் வரதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அந்த படிப்பின் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பெரிய மகான்களுடைய தரிசனங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் விஷயராசி என்பர்களுக்கு உண்டான பணவரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெண்கள் வழியில் தாயார், மனைவி, சகோதரி, அக்கா, அத்தை, மாமி இவ்வாறு போன்ற பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். யாராவது மூலமாக உதவிகள் உங்களுக்கு உண்டு. கூடவே வந்து உங்களுக்கு எல்லா உதவிகளும் எடுத்து பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம படிப்புக்கு, வேலைக்கு, தொழிலுக்கு, திருமணத்துக்கு போன்ற எல்லா விஷயங்களிலும் கூட இருந்து உங்களுக்கு பெரிய ஒரு காரியத்தை பண்ணி கொடுப்பா. அது ஒரு மனசில் நீங்காத இடம் பிடிக்கிற அளவுக்கு இருந்துருக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தப்புகள் பண்ணிவிட்டோம், இனிமேல் இதை பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேல் திருப்பி அதற்குண்டான சந்தர்ப்பங்கள்லாம் வரும். முடிந்த வரைக்கும் தவறுதுகளை பண்ணவே படாதுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து செயல்பட்டலாம், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நற்செயல்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ஒரு நல்ல காரியத்துக்கு வேண்டி சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய நேரத்தை ஒதுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்கள்லாம் உங்களுக்கு துணை நிற்பா. சில முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவெடுப்பில் சாஸ்திர சம்பிரதாயம் போன்ற சில காரியங்கள்லாம் மன ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில நல்ல நபர்கள் கூட சேரும்போது நல்ல பழக்கங்களும், எதிர்மறையான நபர்கள் கூட சேரும்போது அவா எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் பேர் அதில் அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வழக்குகளில் வெற்றி பெறுவேல் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ஸ்கெட்யூல் பண்ணுறது பிரகாரம் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் பண்ணுறதுக்குண்டான நாள். பெண்கள் வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில முடிவு எடுத்து விட்டா அப்படின்னு சொன்னால் அதை ஜெயித்தே தீருவேங்கிற முயற்சியில் இருப்பேல் அதை ஜெயித்து தீர்ந்துருவேன். இந்த மாதிரி ஒரு யோகங்கள்லாம் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வாதீனம், தெய்வகடாட்சம்னு சொன்ன மாதிரி இறைவனுடைய அனுகிரகம், அவனருளாலே அவன்தாள் வணங்கி, அவருடைய அனுகிரகம் வந்தால் தான் அவரையே இப்போ நான் வணங்க முடியுமா. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாம் சட்டு 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 நடந்துடும். காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும், வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும், மருத்துவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் கூட இருக்கிறவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாப்புல இருக்கும். அது அவள் முன்னேறும் போது அது என்ன முன்னேற்றம் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்களும் முன்னேறுவேல், அது வெற்றி பெற்றுவேல். கும்பராசி என்பர்கள் விவேகமாக பேசி பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் அதீதம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பணவரவுகள் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தட்ட அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, புதுசாக நம்ம எதேனும் பண்ணலாம், நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்கள் பலன்கள் கூடி வரும். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதுமாரி ரேவ நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பரிசுகள் காத்துன்ருக்கு. இன்றைக்கு சில நேரங்கள் காலை வேலைகளில் ஒரு சில காரியங்கள் ஓடாது, மத்தியான வேலைகளில் ரொம்ப திருப்தியாக எல்லா விஷயங்களிலும் ஈடுபடுவேல். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். எதிர்மறையாக இருக்கிறவா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருப்பா, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் உங்களை கண்டு பயந்து ஓடிடுவா. அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் புதியதோ ஒரு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறவா எக்ஸிக்யூட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மீனராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சில புரிதல் தவறுதல்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பொறுமையாக இருந்து லிசன் பண்ணி ஒவ்வொரு செயல்பாடுகளை பண்ணலன்னா நல்ல மாற்றங்கள் உண்டு. வேலை பழு ஜாஸ்தியாக இருந்துருக்கும். வேலை ஆட்களுக்கு சில விஷயம் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. அதை எடுத்து சொல்லி கொடுத்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம பார்த்தோம், அது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தினம் தினம் சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் இந்த ருத்ராட்சம் வந்து எனக்கு ஏழு முகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அஞ்சு ப்ளஸ் ரெண்டு முகம் மாட்டிக்கலாமா? தாராளமாக மாட்டலாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஆறு முகம் சொல்லியிருக்கேன், எனக்கு நான்கு ப்ளஸ் ரெண்டு முகம் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம உடம்பை சுற்றி பார்த்துட்டேன்னா கை காதணிகள்லாம் பார்த்துட்டேன்னா எல்லாம் சேர்த்து தான் 54 முகங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அந்த ருத்ராட்ச முகங்களை சேர்ந்தாப்பில் கட்டிக்கிறதுல தவறே கிடையாது. ஒருத்தர் வந்து மூன்று முகம் எனக்கு கிடைக்கல, அதனால் மூன்று முகம் ஒவ்வொரு முகமாக மூன்று முகமாக போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம், அது இன்னும் மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம யதார்த்தமாக ஒருத்தர் கேட்ட கேள்விக்குண்டான பதில் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா, சார் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து வெற்றி பெறணும், இந்த வெற்றிகள் வந்து பார்த்துட்டோம்னா எனக்குள்ளதாக ஆக்கணும், அதாவது நான் ஜெயிக்கணும், அந்த ஜெயிக்கிறது எனக்குள்ளதாக ஆக்கணும். சில நபர்கள் பார்த்துட்டோம்னா எனக்குன்னு தடங்கள் விளைவிக்கிறார், அந்த தடங்கள் விளைவிக்கும் போது மன உளைச்சல்கள் வருது. இந்த மன உளைச்சல்லேருந்து நான் மாறுறதுக்கு, மன சங்கடத்திலேருந்து நான் நிவாரணம் பெறுறதுக்கு, மனதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு, முடிவுகள் வந்து தெளிவில்லை, தடுமாற்றங்கள் இருக்குது, இந்த முடிவுகள் வந்து தெளிவாகிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கி அதற்குண்டான ஒரு அற்புதமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அபிஷேகம் வந்து ரொம்ப சிறந்தது. இந்த அபிஷேகத்தில் வந்து ரொம்ப உன்னதமான அபிஷேகம் பால் அபிஷேகம் சொல்லுவாள். இதுக்கு அடுத்த அபிஷேகம் பார்த்துட்டேன்னா இளநீர் அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. வீட்டில் ஏதேனும் விக்கிரகங்கள் வச்சுருந்தேன்னா இந்த இளநீர் அபிஷேகம் பண்ணினேனாலே போதும், அந்த இளநீர் அபிஷேகத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அந்த இளநீர் அபிஷேகத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டேன்னா, அபிஷேகம் பண்ண தண்ணியை புரோக்ஷனம் பண்ணிட்டால உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் போயிடும். ஒன்று அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து விக்கிரகங்கள் கிடையாது, சுவாமிக்கு இளநீர் நேவேத்தியம் பண்ணும், அந்த நேவேத்தியம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றது புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். நான் செய்யக்கூடிய தொழில் எனக்குரியதாக இருக்கணும், அதே சமயத்தில் அதில் யோசனைகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், மன உளைச்சல்களும் மனக்கவலைகளும் வரப்படாது, யார் என்ன பேசினாலும் என் மனம் திருடமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யோக முறை தியான முறை ரொம்ப அவசியம். அதில் இளநீர் அபிஷேகத்துக்கு பங்கு நிறையா இருக்குது. மனம் வந்து சூடில் இருக்கும் பொழுது, அதாவது உடம்பு சூடுலேயும் மனசூடில் இருக்கும்போது குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். குளிர்ச்சியான நிலையில் இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் வரும். அந்த அப்பேற்பட்ட சிஸ்டத்தை கூல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டது இளநி. அந்த அபிஷேக இளநிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, நைவேத்திய இளநிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. சுவாமி பிரசாதத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமே பார்த்துட்டேன்னா உங்களை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இளநீர் அபிஷேகத்துக்குண்டான மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டோம். இன்றைக்கே நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.